ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்தியாவில் மட்டும் மொத்தம் 1 பில்லியனுக்கும் அதிகமான விண்டோஸ் சிஸ்டம்ஸ் இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த 1 பில்லியனுக்கு அதிகமான விண்டோஸ் சிஸ்டம்ஸில் குறைஞ்சது 10 லட்சத்துக்கு மேலே விண்டோஸ் 10 அண்ட் 11 சிஸ்டம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் காலேஜஸில் தொடங்கி வீடுகளில் ஆஃபீஸஸில், ஏன் சும்மா வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ மேக்கிங்க்கோ இல்லை யூடியூபர்ஸ் மேக்கிங்க்கோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விண்டோஸ் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் அந்த விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த விண்டோஸ் சிஸ்டமில் நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸுமே கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் நீங்கள் வந்து விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கோ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது ஒரு சின்னதாக சிம்பிளாக ஷார்ட்கட்டில் முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கும். அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா இந்த சேனலான டெக்-nLITE-ஐ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன். வெல்கம் டு அவர் சேனல் டெக்-nLITE. நம்ம விண்டோஸ் 10 அண்ட் 11 வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்டட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரீபில்டாக எனேபிளே ஆகிருக்கும். அப்படி எனேபிள் ஆகிருக்க சிஸ்டமில் என்னென்ன அப்டேட் நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதை எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் விண்டோஸ் அப்டேட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ள அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதில் அப்டேட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே இதில் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு சில அப்டேட் நம்ம தெரியாமல் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். அந்த அப்டேட்னால அடுத்து என்ன செய்யும், சிஸ்டம்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு முன்கூட்டியே தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன செய்ய சொல்கிறது, முதல் எடுத்த உடனே விண்டோஸ் அப்டேட் எப்பப்பெல்லாம் அப்டேட் ஆகுதோ உடனே நீங்கள் வந்து இந்த அப்டேட் என்னென்னக்கு அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த அப்டேட்ஸ் இது பூராமே. ஓகே, அப்படி பிப்ரவரி 6ஆம் தேதி அப்டேட் ஆகிருக்கு இல்லையா, அந்த அப்டேட்டில் என்ன புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து இருக்கு இல்லையா சி வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுவே வந்து காமிக்கும். அதாவது இப்போ லாஸ்ட்டாக நடந்த அப்டேட்டில் அவங்க என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் இந்த பாருங்கள், ரெண்டு ஸ்டார்ட் மெனுவில் 2-3 ஐகான்ஸை நம்ம மொபைலில் பண்ணி வைக்கிறது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக குரூப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி குரூப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபோல்டரை வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து முன்னாடி வந்து அந்த ஸ்டார்ட் மெனுவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருந்தது. இப்போ விண்டோஸ் 11ல் வந்து அதை வந்துட்டு நல்ல ஒரு ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னுடைய செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபைலை வந்துட்டு எப்பயுமே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின் தான் நிறையா பேர் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ அப்படி இல்லாமல் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாகவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபோல்டருக்கு நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் 2 ஃபோல்டர் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு டவுன்லோட்ஸில் ஒரு ஃபைலு நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஹோம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறது, ஷார்ட் லிஸ்ட் அதுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப் இமேஜ் வந்து வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3வது பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயும் போல சொன்ன மாதிரி தான், இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்பி இல்லை விண்டோஸ் 7ல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஃபோல்டரோ இல்லை அடிக்கிறக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து டெஸ்க்டாப்ல என்ன செய்வோம், ஒரு ஷார்ட்கட்டாக வந்து கிரியேட் பண்ணி வைப்போம். ஆனால் விண்டோஸ் 11ல் அந்த மாதிரி ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைலில் நீங்கள் அடிக்கிறக்கோ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதை உள்ளே போயிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனிமேட்டட் இருக்குது இல்லையா, இப்போ இந்த அனிமேட்டட் இதை வந்து நீங்கள் ஒரு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆட் டு ஃபேவரட்ஸ். ஸோ இப்போ இந்த ஜிஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டிஸ் ஜிப்பாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆட் டு ஃபேவரட்டிஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படின்றது வந்து எங்கே வந்து நின்றோம், உங்களுக்கு வந்து ஃபேவரட்டிஸ் அப்படின்றதுல வந்து நின்றோம். அது எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துதான் ஃபேவரட்டிஸ் அப்படின்ற காலத்தில் வந்து உங்களோடது வந்து நின்றோம். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், இங்கேருந்தே வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம விண்டோஸ் 7லேயும் எக்ஸ்பீரியன் என்ன செஞ்சுட்டுருந்தோம், ஷார்ட்கட்னு சொல்லி டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டுருந்தோம். இது வந்து நீங்கள் வந்துட்டு மை பிசி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயும் மை கம்ப்யூட்டர்லேயே வந்து ஃபேவரட்டிஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து விண்டோஸ் 11ல் இருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட்டு. புது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளிப்போர்ட் செட்டிங்ஸ். இந்த கிளிப்போர்ட் செட்டிங்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஆர்டிக்கல் படிக்கிறவங்க இல்லை நோட்ஸ் எடுக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெலாம் வந்து இந்த கிளிப்போர்ட் செட்டிங்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
என்னன்றது உங்களுக்கு புரியலையா? விண்டோஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து ஒரு விண்டோஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 பேஜே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து விண்டோஸை பற்றின ஆர்டிக்கல் வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும், நம்ம ஆர்டிக்கல் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றி படிச்சுட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு போகும்போது நம்ம இந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். ரைட்லி பண்ணி காப்பி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணாலும் சரி, இப்போ காப்பி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ஒரு வேர்டு ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணி வைக்கணும், சரியா? சரி, நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்கேஸ் நம்ம மாற்றி இன்னொரு தடவை காப்பி பண்ணிடுறோம், வேறு ஏதாவது பாயிண்ட்ஸை நம்ம காப்பி பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கிறது என்னாகும், நார்மலாக விண்டோஸ் 7, விண்டோஸ் 10 இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு எரேஸ் ஆகிரும். லாஸ்ட்டாக என்ன காப்பி பண்ணுறோமோ அது மட்டும்தான் இருக்கும். பட் இந்த கிளிப்போர்ட் செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காப்பி பண்ண எந்த ஒரு விஷயமுமே மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து திரும்பவும் எடுத்துக்கலாம். ஈவன் இப்போ இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா கூட, இந்த இமேஜ் கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளிப்போர்ட் செட்டிங்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். எப்பயும் போல் விண்டோஸில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் இந்த இடத்துல வந்து சிஸ்டம்ஸ்குள்ளே எப்பயும் போல் நீங்கள் கீழே டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்க, செட்டிங்ஸ்குள்ளே சிஸ்டம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த கிளிப் போர்டு இருக்கா? ஸோ அந்த கிளிப் போர்டு கிளிக் பண்ணி கிளிப் போர்டு செட்டிங்ஸ் அப்படின்றது இல்லை, அந்த கிளிப் போர்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இந்த கிளிப் போர்ட்லேயே இன்னும் மல்டிபிள் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் இப்போ இது மட்டும் பார்த்துக்கிடுவோம், சரிங்களா? இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அங்கேயே ஷார்ட்கட் கீ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ விண்டோஸ் ப்ளஸ் பி அப்படின்றது தான் ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, விண்டோஸ் ப்ளஸ் பி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வந்துருச்சா, நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன காப்பி பண்ணி வச்சோமோ எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். நான் இன்னைக்கு காலிலிருந்து நான் காப்பி பண்ணது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் இல்லை, புதுசாகவே இதை வந்து நீங்கள் கிளியர் ஆல் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் என்னென்ன காப்பி பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே வந்துருக்கும். ஈவன் இமேஜஸாக இருந்தால் கூட அந்த இமேஜஸ்மே வந்துருக்கும். ஸோ அப்படின்னு போகும்போது நீங்கள் ஐயோ நம்ம காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண மறந்துட்டோமே அப்படின்ற அந்த ஒரி இல்லாமல் நீங்கள் வந்து காப்பி பண்ணிகிட்டே போகலாம். பட் இதில் இன்னொன்று இருக்குது, லிமிட் வந்துருக்கு. குறைஞ்சது வந்து 10 அல்லது 15 அப்படின்ற மாதிரி தான் லிமிட் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்பேஸ் அதை வந்து அந்த கிளிப்போர்டில் வந்து எடுத்து வைக்கும். ஸோ அதையுமே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுறதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய கடைசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ஸ் டு டெக்ஸ்ட், அதாவது வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பீச் ரெகக்னைசேஷன், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறவங்களுக்கு இல்லை டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். வாங்க, இங்கே வந்து சர்ச் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து அடிக்கலாம், இல்லைனா சாரி நான் தமிழ் டைப்பிங் வச்சுருந்ததுனால அது மாறிடுச்சு. வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னா வாய்ஸ் கொடுத்தோடனே வந்துருச்சு அங்கே வாய்ஸ் டைப்பிங்ன்றது இருக்கா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் உள்ளே எப்பயும் போல் இருக்கும், அசசபிலிட்டி உள்ள ஸ்பீச்சுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் வாய்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து 3-4 ஆப்ஷன் இருக்கும், கூடாது டேன் ஆஃப் வாய்ஸ் அக்சஸ் அப்படின்னா வாய்ஸ் அக்சஸை ஆஃப் பண்ணி வச்சிடும். நம்மளுக்கு வந்து வாய்ஸ் டைப்பிங் மட்டும் இருந்தால் போதும், சரிங்களா? இதில் வந்து எனேபிளில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஹச் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ஸ் டெக்ஸ்ட் ஆகிறது வந்துருச்சா இங்கே? ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதனால் நான் தமிழில் பேசுகிறது எல்லாமே வந்து இங்கிலீஷில் டைப் ஆகிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லாங்குவேஜஸ் நம்ம ஆட் பண்ணோம்ல இங்கே இருக்கும் கீழே, அதில் போயிட்டு தமிழ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். தமிழ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பேசுகிறோம்னாலும் இந்த தமிழ்நாடு தமிழ் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன நம்ம பேசுகிறோம் அப்படின்றத அப்படியே வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸி. நிறையா பேருக்கு தமிழ் டைப்பிங்லாம் தெரியாமலே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழ் டைப்பிங் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸு எஸ்பெஷலி விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க.
இன்னொன்று, நீங்கள் இப்போ பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ரெகனைஸ் ஆகிறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்துட்டு கரெக்டாக வந்து டைப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ முதல்ல நீங்கள் பேசக்கூடியதை வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாங்குவேஜ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு ப்ரீ டிஃபைன் டெஸ்ட் அதில் என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்டில் தான் அதை டைப் பண்ணோம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் பேச பேச பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு டைப் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதேமாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக டெக்-nLITE ஆன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இது போல் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப், டாடா, பை பை.